இந்த டயட்டு ஹெல்த்து நியூட்ரிஷன் இந்த மாதிரி விஷயம்லாம் பேசும்போது அடிக்கடி நிறையா பேர் கேட்க டவுட்டு அசைவம் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்றது. அவங்க கேட்கக்கூடிய கேள்வி அசைவத்துலேயும் இந்த நியூட்ரிஷன் இருக்கா அந்த மாதிரியான இதுவாக இருக்காது. ஸ்பிரிச்சுவல் அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இதில் நிறையா பேர் சொல்லுவாங்க. அது ஒரு பொதுவான கருத்து. இதை பற்றி நான் பர்சனலாக பேசும்போது சொல்லுவேன், நான் அதை பற்றி வீடியோ எதுவும் பண்ணதில்லை. ஏன்னா அது கொஞ்சம் சொல்லப்போனால் ஒரு நிறைய பேருக்கு அதை கரெக்டாக புரிஞ்சுக்க மாட்டாங்க, அது கிட்டத்தட்ட ஒரு கான்ட்ரவர்ஷியல் அந்த மாதிரி கூட போகும், இப்படி இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி மாறும். பட்டு இப்போது ஃப்ரெண்ட்ஸோட ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு, ஒரு 30 செகண்ட் வீடியோன்ற மாதிரி. அதில் ஒருத்தர் வந்துட்டு பேசுகிறாரு, அவர் ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் மாதிரி, அவர் வந்துட்டு அசைவம் சாப்பிட்றது மனுஷங்க சாப்பிடவே கூடாது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். இது என்னென்னா சமீப காலமாக இந்த மாதிரி விஷயம் ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு. ஸோ அதை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல நம்ம உணவு சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் மருத்துவர்கள்ட்டிருந்து தான் அவங்களோட அறிவுரை எடுத்துக்கணும், ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ்ட்ருந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. மருத்துவர்கள்னு நான் யாரை சொல்கிறேன்னா, மரபு ரீதியாக மருத்துவம் பார்க்குற உண்மையான சித்த மருத்துவர்கள். அவங்க மட்டும்தான் அப்போருந்து இப்போ வரைக்கும் நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது இல்லை. உடம்பு சரியில்லைனாலும் ஆட்டுக்கால் சூப் வச்சு குடிங்க, அந்த ஒரு சில பத்தியெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் யாருமே நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை. ரொம்ப சயின்டிஃபிக்காக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கம்பெனிஸ், நிறையா பிஸ்னஸ் பீப்புளெலாம் அசைவத்துக்கு எதிராக நிறையா விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அசைவம் சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும், ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்லாம், அதெல்லாம் பொய்யான ஸ்டடீஸ். ஸோ அதை வச்சு சயின்ஸை ரொம்ப பிலீவ் பண்ணுறவங்க அதை நம்ப ஆரம்பித்தாங்க. இப்போ என்னடான்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்க ஒரு சில பேர், ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கவங்க அசைவம் சாப்பிட மாட்டாங்க, அது ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவினர், அவ்வளோதான். ஸோ இப்போது அதே பொதுவாக எல்லாருமே எல்லாருக்குமான ஒரு வாழ்க்கை முறையாக பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு இப்போது நிறையா பேச்சு போயிட்டுருக்கு. ஸோ அது ரொம்ப ஒரு ஆரோக்கியமற்ற போக்கு, அது ஒரு ஆபத்தான ஒரு விஷயமும் கூட. ஒருவேளை நீங்கள் உண்மையிலேயே அந்த சித்தர்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், சித்தர்கள் அவங்கள மாதிரியான ஆளுங்களாம் தான் நமக்கு மருத்துவம்னா என்ன, மெடிடேஷன் அது இதுன்னு 1008 விஷயங்களில் எக்கச்சக்கமான நம்மளோட சாதாரண ஒரு அறிவுக்கு அப்பாற்பட்ட எல்லா விஷயங்களும் அவங்க தான் கண்டுபிடிச்சு சொன்னாங்க. பட் இப்போ நம்ம கூட இருக்கவங்க அந்த மாதிரியான நபர்கள் கிடையாது. இப்போ நிறையா பேர் எப்படி இருக்காங்கன்னா, 5-6 பாட்டை மனப்பாடம் பண்ணிட்டு நான் சொல்கிறது எல்லாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, உண்மையான அறிவு சித்தர்கள் கொடுத்தாங்க, நம்ம அதை அவங்களோட பாடல்கள் இருந்தால் தெரிஞ்சுக்கணும். சித்தர்களை பற்றி யாரோ ஒரு சில பேர் பேசுகிறாங்க அப்படின்றக்காக அவங்க சொல்கிறத பிளைண்டாக நம்பக்கூடாது. ஓகே, நான் அந்த வீடியோவில் வந்த ஒரு சில விஷயங்கள் அதில் என்னென்ன சொல்லியிருந்தாங்க, அதுக்கான கிளாரிஃபிகேஷன்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். குரங்கு எல்லாம் அசைவமாக சாப்பிடுது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார் அந்த வீடியோவில் வந்தவர். குரங்குகள் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடும், ஆனால் அதோடய அளவு ரொம்ப கம்மி. எல்லா பொதுவான குரங்குகள் எல்லாமே ஓரளவு அந்த பூச்சி அந்த மாதிரியான விஷயங்கள் அசைவம்லாம் அதுவும் சாப்பிடும். ஒரு சில குரங்குகள் அசைவமே சாப்பிடும், கறியே சாப்பிடும். அதெல்லாம் என்னென்னா அசைவத்தை அவ்வளோ ப்ரிஃபர் பண்ணாது. அதுங்கெல்லாம் வந்துட்டு அதிகமாக அந்த இலைகள், பழங்கள், கொட்டைகள் இந்த மாதிரி விஷயங்களே சாப்பிட்டு அதுலேயே தனக்கான நியூட்ரிஷன் எடுத்துக்கும், ப்ரோட்டீன்லாம் எடுத்துக்கும். ஏன்னா அதோடய வயிறு அந்த மாதிரி. ஸோ அதுங்களால் சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ண முடியும். நம்மளாம் இலத்துலையெல்லாம் சாப்பிட்டோம்னா நம்மளால் அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ நம்ம குரங்குகள்லேருந்து மனுஷன் வந்தாங்க அப்படின்னு ஒரு சயின்ஸில் ஒரு தியரி சொல்லுது அப்படின்றதுக்காக அதையே எடுத்துட்டு இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கவங்களும் அதை ஒரு விஷயமாக சொல்கிறது அப்படின்றது ரொம்ப ஒரு தவறான விஷயம். இறைச்சின்றது சும்மா ஒரு நாக்கு ருசிக்காக, அதுவுமே அந்த இறைச்சியில் எந்த ருசியும் கிடையாது, வெறுமனே பட்டை சோம்பெல்லாம் போடுறதுனால தான் ருசியே வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோவில். சரி, எடுத்துக்கோமே தக்காளி ரசம் எடுத்துக்கலாம். அதுலேயே அதே மாதிரியே ஒரு ஆட்டுக்கால் சூப், நீங்கள் எந்த ஃப்ளேவரும் மாற்ற வேணாம். சீரகம், மிளகு, பூண்டு போட்டு நீங்கள் ஏதாவது ஒரு காய்கறியில் ரசம் வைங்க. அதே மாதிரியே நீங்கள் அசைவத்தில் ரசம் வைங்க, ரெண்டும் வேறு வேறு, வெறும் ருசியிலையும் வேறையாக இருக்கும், அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷனும் வேறு, அது நம்ம உடம்புல ஏற்படுத்தக்கூடிய தாக்கமும் வேறு. ஸோ வெறுமனே அசைவம் ஒரு டேஸ்ட்டுக்காக அப்படின்றது மட்டும் கிடையாது, அது இருக்கக்கூடிய ஆற்றல் மிக அளப்பரியது. சரி, அப்போ அசைவம் பச்சைக்கறி யாருமே சாப்பிட மாட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது, பச்சைக்கறி உன்னால் சாப்பிட முடியுமா அப்படின்னு
கண்டிப்பாக சாப்பிட முடியும். நம்ம நம்ம கல்ச்சரில் அது இப்போ நம்ம யாரும் அதெல்லாம் சாப்பிட்றதில்ல. ஏன்னா தமிழர்களை அதை சாப்பிட வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படல. மருத்துவம் அறிவியல் ரீதியான விஷயத்தில் நம்ம ரொம்ப முன்னோடியாக இருந்ததுனால நம்ம இலை தலைகள் ஸ்பைசஸ் இதை பற்றின நாலேஜெல்லாம் நமக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அதை எப்படி மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதெல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டோம். ஆனால் இப்போவும் பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக நிறையா கல்ச்சரில் அமெரிக்காவாக இருக்கட்டும், ஸ்வீடனாக இருக்கட்டும், இட்டாலியாக இருக்கட்டும், எக்கச்சக்கமாக உலகத்தில் எக்கச்சக்கமான கல்ச்சர்ஸில் பச்சைக்கறி இப்பயும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. சொல்லப்போனால் ஏதோ சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்களாம் சாப்பிட்றதுன்றது கிடையாது. அது ரொம்ப பெரிய ஒரு டெலக்கசியாக பெரிய பெரிய ஹோட்டல்லாம் விற்கிறாங்க. அந்த அளவுக்கு இப்பயும் பச்சைக்கறி சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. பச்சைக்கறி சாப்பிடக்கூடிய விஷயம்தான். நம்ம நமக்கு அதை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற அளவுக்கு நம்ம முன்னேறிட்டோம். அதுதான் விஷயம். நம்ம அதிகமாக சாப்பிட்ட அவசியம் கோழியிலேருந்து முட்டை அதிகமாக எடுத்துக்கிட்டோம், மாட்டிலேருந்து பால் எடுத்துக்கிட்டோம். தேவைப்பட்டால் அசைவம் ஏதாவது ஆட்டுக்கறியை வந்துட்டு ஏதோ வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ அந்த மாதிரி சாப்பிட்ற நிலைமையிலாம் நம்ம வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான், நமக்கு நியூட்ரிஷனுக்கு அந்த கறி மட்டுமே தான் தேவை அப்படின்ற அளவுக்கு இல்லை. அதாவது மருத்துவத்துக்கும் ஆற்றலுக்கும் அது மட்டுமேன்றது இல்லாமல் அது இல்லாமல் நம்மளுடைய சீரோஷண நிலை அதுவும் வேறு, நமக்கு அந்தளவு அசைவம் தேவைப்படல. ஆனால் ஒரு ஆர்கியூமெண்ட்டாக எடுத்துக்கிட்டு பச்சைக்கறி சாப்பிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட முடியும். ஸோ இப்போ நான் பச்சைக்கறி சாப்பிடுங்கன்றதை சொல்லலை, நம்ம சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, அதுதான் விஷயம். இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, கறி வந்துட்டு கெட்டு போச்சுன்னா என்ன எவ்வளோ நாற்று அடிக்குது அப்படின்ற மாதிரி. உண்மைதான், கறி கெட்டு போனால் கெட்ட வாடை அடிக்கும். ஸோ இப்போது காய்கறிகள் பழங்கள் இல்லையா, தக்காளி எல்லாம் வாங்கி வைக்கிறோம், திடீர்னு அதை வச்ச இடத்தையே மறந்துட்டோம். ஒரு மூணு நாலு நாளில் கெட்டு போனால் ஸ்மெல் அடிக்க தானே செய்யுது, ரெண்டு ஒன்று தான். ஆனால் அதுக்காக ரெண்டும் இப்போது ஒன்ஸ் அகெயின் ரெண்டும் கெட்டதுன்னு சொல்ல முடியாது, ரெண்டுமே நல்ல விஷயம்தான். இப்போ காய்கறிகள்லேயுமே நமக்கு ஃபர்மெண்டேஷன்ற மெத்தட்லாம் இருக்குது. ஃபர்மெண்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் போட்டு பாருங்கள், காய்கறிகளை சொல்லப்போனால் அதை ஃபர்மன் பண்ணி அதுவும் கெட்ட வாடை அடிக்க தான் செய்யும், ஆனால் அது உடம்புக்கு நல்லது. அதே மாதிரியே அசைவத்துலேயும் நிறையா டிஷ்ஷஸ் எல்லாம் இருக்குது, அதை ஃபர்மன் பண்ணி அதுக்கப்புறமா சாப்பிடுவாங்க நிறையா கல்ச்சர்ஸில், அதுவும் உடம்புக்கு நல்லது தான். அது அவங்கவுங்க தேவைக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அவங்கவுங்களோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க சாப்பிட்றாங்க. நம்ம எல்லாம் அந்த மாதிரி சாப்பிட வேண்டிய அவசியம் ஏற்படலை. முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்ட் அப்படின்றதுனால அதெல்லாத்தையும் நம்ம விட்டுட்டோம், அதெல்லாம் நமக்கு தேவைப்படலை. கடைசியாக அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க அசைவன்றது மிருகங்களுக்கானது, மனுஷங்களுக்கு இல்லை அப்படின்னு. நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மனுஷங்களும் மிருகம்தான், நம்ம ஒன்றும் அதை விட ரொம்ப பெரிய இது கிடையாது, நம்மளும் இயற்கையில் ஒரு உயிரினம், அவ்வளோதான். பட் புரியுது, அவர் அந்த வீடியோவில் அவங்க சொல்லியிருந்தது என்னென்னா, ஒரு மிருகத்தனமாக கூட நம்ம அதுங்களோட கொஞ்சம் மேலே போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு, அது கரெக்டு தான். ஸோ இப்போ நம்ம இதில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அசைவம் சாப்பிட்டா நம்ம ஏதோ மிருகங்கள் அளவுக்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி இல்லை. நம்ம அட்வான்ஸ்ட் சிந்தனை அந்த மாதிரியான விஷயங்களை அட்வான்ஸ்டானவங்க தான், அதுக்காக அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்றது இல்லை. சொல்லப்போனால் அசைவம்ன்றது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் சயின்டிஃபிக்காக. என்னென்னா நீங்கள் நியூட்ரிஷன் ப்ரொஃபைல் பாருங்கள், அசைவம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது இல்லாமல் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் நடக்கவே நடக்காது. ஆப்டிமல் ஹெல்த்துக்கு அசைவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, பேசிக் ஹெல்த்துக்கு அசைவம் ரொம்ப முக்கியம்தான். அந்த சயின்ஸை விட்டுருவோம், நம்ம சித்தர்களுமே பாடல்களில் எவ்வளோ பேர் அசைவத்தை பற்றியெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்றலாம் பாருங்கள். அசைவம்ன்றது நம்ம ஆளுங்க அப்போல்லாம் ஒன்றும் தவிர்க்கவெல்லாம் சொல்லலை, அசைவம்ன்றது நம்ம மரபில் இருந்த ஒரு விஷயந்தான். ஸோ அசைவம் தாராளமாக சாப்பிட்லாம். ஒன்ஸ் அகெயின், சித்தர்கள் பாட்டெல்லாம் படித்து பாருங்கள். ஒரு சில இடங்களில் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னென்னா, ஒரு சுச்சுவேஷன், ஒரு குறிப்பிட்ட உடல்நிலை மோசமான சுச்சுவேஷனாக இருக்கும்போது ஒரு சில டைமில் அசைவம் சாப்பிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில இதை எடுத்து வச்சுட்டு இது ஒரு வாழ்க்கை முறையாக பயன்படுத்துகிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.